Two identical metal plates are given positive charges Q1 and Q2 respectively. If they are now brought close together to form a parallel plate capacitor with capacitance C, the potential difference between them in the Q2 is less than Q1. Now, two identical metal plates given positive charges Q1 and Q2. ரெண்டுமே என்னன்னா க்ளோஸ் டுகெதர் டு ஃபார்ம் ஏ பேரல் பிளேட் கெப்பாசிட்டர் வித் கெப்பாசிட்டர் செய்யும் போது பொட்டன்ஷியல் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இது எப்படி சால்வ் பண்ணு பார்க்கலாம். இப்போ டூ ஐடென்டிக்கல் மெட்டல் பிளேட்ஸ் செட் அப் ஃபீல்ட்ஸ் வித் இன்டென்சிட்டிஸ் லைக் திஸ். ஓகேவா, அதாவது ஒன்று உங்களுக்கு வந்து கியூ டூனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஹீட் வந்து டைரக்ஷன்லையும் கியூ ஒன்னால் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்லையும் இருக்கும். யூஒன்னுங்கிறது எலக்ட்ரிஃபில் எனர்ஜி டியூ டு சார்ஜ் கியூ ஒன் ஆன் தி பிளேட் ஃபர்ஸ்ட் பிளேட். இ2ங்கிறது வந்து என்ன எலக்ட்ரிஃபில் டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ் கியூ டூ ஆன் தி செகண்ட் பிளேட். டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் வந்து டி. சரி, இப்போ இ1 ஈக்குவல்ட் என்னது, இங்கே உங்களுக்கு டி டிஸ்டன்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த பேரலல் பிளேட்டும் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்னென்னா இதனால் வரக்கூடிய அந்த ஏரியா ஆஃப் தி பிளேட் வந்து ஏ அப்படிங்கும்போது இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ். இங்கே அந்த பேரல் பிளேட்டுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு இருக்கே பார்த்துருப்போம், உங்களுக்கு வந்து சிக்மா பை டூ எஃப்ஸ் நாட் வரும். இங்கே சிக்மாங்கிறது என்னது, இங்கே சிக்மா 1 வச்சுக்கிட்டோம், Q1 பை ஏ தட் இஸ் சர்ஃபேஸ் சார்ஜ் என்ஸ்டிங்கும் போது Q1 பை ஏ வரும். அதான் இங்கே சர்ச் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ Q1 பை டூ எஃப்ஸ் நாட் ஏ. ஏன்னா இங்கே சார்ஜ் பேஸ் பண்ணி தான் எல்லா ஆப்ஷனும் இருக்குது, சர்ஃபேஸ் சார்ஜ் என்ஸ்டி வச்சு இல்லை. ஓகேவா, அதனால தான் அந்த சிக்மா 1க்கு போல Q1 பை ஏ போட்டிருக்கும். ஓகேவா, ஸோ இ1க்கு சிக்மா 1, இ2க்கு வந்து சிக்மா 2 அப்படிங்கும்போது இ2க்கு அந்த சிக்மா 2 பை ஏன்னு வந்துடும். ஏன்னா ரெண்டுக்குமே ஏரியா இது பிளேட் வந்து சேம் தான். சிமிலர்லி என்னது இ2 ஈக்குவல் டு சிக்மா 2 பை டூ எஃப் நாட் வந்துருக்கணும். ஆனால் சிக்மா 2ங்கிறது கியூ டூ பை ஏங்கிறதால கியூ டூ பை டூ எஃப் நாட் ஏ. ஸோ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, இது இந்த பக்கமும் அது அந்த பக்கமும் போதும். ஓகேவா, அப்போ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது, எது கிரேட்டர் உங்களுக்கு இ2 இ1 ரெண்டு இருக்குது. அப்போ என்னது இ1 மைனஸ் இ2 நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா, காரணம் என்ன, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, Q1 இஸ் கிரேட்டர் தென் Q2, ஸோ தட்ஸ் இ1 மைனஸ் இ2. ஸோ ஈக்குவல் டு சப்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு Q1 பை டூ நாட்டையே மைனஸ் Q2 பை டூ நாட்டையும் ஸோ 1 பை டூ நாட்டை காமன் எடுத்துட்டோம்னா Q1 மைனஸ் Q2 வந்துடும். பட் வி நோ தட் என்னது, வி ஈக்குவல் டு இன்டு டி, நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கிரேடியன் இருக்குது பார்த்தீங்களா, எலக்ட்ரிக் டென்சிட்டி மைனஸ் டி பை டிஆர். ஓகேவா, அப்போது வி ஈக்குவல் டு என்னது உங்களுக்கு வி பை டின்னு வரும் அந்த அது ஃபார்மேட்டில். ஸோ வி ஈக்குவல் டு இன்டு டி. அப்போ இதுதான் இ, இப்போ 1/2 ஏ Q1 மைனஸ் Q2 இன்டு டி. அதனால் Q1 மைனஸ் Q2 இன்டு டி பை டூ நாட் ஏர் போட்டிருக்கோம். இந்த டி பை டூ எஃப்ஸ் நாட் ஏ, டி பை எஃப்ஸ் நாட் ஏ என்ன சப்ஸ் பண்ணலாம் அப்படின்னா 1/C சப்ஸ் பண்ணலாம். காரணம் என்ன, சி ஈக்குவல் டு எஃப்ஸ் நாட் ஏ பை டி. ஸோ எஃப்ஸ் நாட் ஏ பை டியில் உள்ள டி தான் இங்கே வந்ததாக அவர் மாதிரி பண்ணும்பொழுது டி பை எஃப்ஸ் நாட் ஏங்கிறது எனது 1/Cன்னு வரும். அதில் Q1 மைனஸ் Q2 பை டூ அப்படியே இருக்குது, இந்த 1/Cங்கிறதால இங்கே சி வந்து டினாமினேட்டர் வருது. ஸோ Q1 மைனஸ் Q2 பை டூ சி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு என்னது கரெக்ட் ஆப்ஷன், தட் இஸ் ஆப்ஷன் டி. So thanks for watching, keep watching, subscribe and share.